வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். தேர்வு முடிந்து மூன்றே நாட்கள் தான் இருக்கிறது. சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், நான்கு நாட்கள். இப்போ தான் வந்து முதல் கட் ஆஃப் அலை அப்படிங்கிறது வந்து ஓய்ந்திருக்கிறது. இரண்டாவது கட் ஆஃப் அலை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் ஆன்சர் கீ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இரண்டாவது அலை அப்படிங்கிறது வரும். மூன்றாவது அலை ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்தப்போ வந்து வரும். அப்புறம் அப்பப்போ கிளஸ்டர் மாதிரி உருவாகும். திடீர்னு ஒருத்தர் 140 பாரு, 110 பாரு, ஸோ வாட் எவர் இட் இஸ். யாரெல்லாம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி ஒரு 140க்கு மேலே போட்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வந்து தாராளமாக வந்து தயார் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, நோட்ஸ்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே ஜாயின் பண்ணுறதுங்கிற முடிவுலாம் அப்படியே பரவலாக தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல. இதில் ஒரே ஒரு விஷயம், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 தான் எல்லாருமே வந்து தேடி 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 என்ன என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பேப்பர் 1 வந்து நீங்கள் வந்து கண்டுக்கிறதே இல்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கை அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லோரும் நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பேப்பர் 2 நான் எவ்வளவு மார்க் எடுக்கிறேனோ அதுதான் என்னுடைய வெற்றி வாய்ப்பை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சரியான ஒன்று தான். ஆனால் பேப்பர் 1 நீங்கள் குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றால் மட்டுமே தான் பேப்பர் 2 அப்படிங்கிறது மதிப்பீடு செய்யப்படும். சரி சார், இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா பேப்பர் 2 விட அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உண்மையிலே இந்த பேப்பர் அப்படிங்கிறது ஒரு கடினமான பேப்பர் அல்ல. ஆனால் ஒரு நடைமுறை சிக்கல் அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரியா, இதை வந்து நான் ஒரு ஊகமாக தான் கணிக்கிறேன். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் தயார் செய்யக்கூடிய நம்ம வந்து எப்போதுமே என்ன, ரொம்ப எல்லா விதத்துலேயும் வந்து உற்று நோக்கி தான் வந்து நம்மளுடைய தயாரிப்பை வந்து அணுகணும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக என்ன, உங்களுக்கு வந்து பேப்பர் 1 அடிப்படையாக வச்சு தான். இந்த பேப்பர் 1 இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயமும் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 1 ஏசிஎஃப், குரூப் 1 அசிஸ்டன்ட் கமிஷனர் HRMC, குரூப் 1 C 2A. இப்போ நமக்கு இதுதான். அப்போ இந்த பாடத்திட்டத்தை வந்து நீங்கள் முதல்ல வந்து உற்று நோக்கணும். இது 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல் அப்படிங்கக்கூடிய மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து கடிதம் வரைதல், அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங். அனதர் ஒன் இஸ் ஜென்ரல் தமிழ் லாங்குவேஜ். இப்போ இந்த 7 இதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மாடல் க்வெஸ்சன் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் கட்டுரை வரைதலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மார்க், 10 மார்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட், 15 மார்க் கொடுக்குறாங்க. கட்டுரை வரைதலில் வந்து ஒரு 15 மார்க். சரியா, அடுத்து இந்த கேள்வி எண் 2, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மார்க் கொடுத்துருக்காங்க, 25 மார்க். அடுத்தபடியாக வந்து நீங்கள் பார்க்கும்போது ப்ரிசிஸ் ரைட்டிங் சொல்லக்கூடிய சுருக்கி வரைதல், இதுக்கு வந்து ஒரு 10 மதிப்பெண். அடுத்தபடியாக இது ஹின்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லப்படக்கூடிய சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்கிறது, இது வந்து 10 மதிப்பெண்கள். அடுத்து ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்த்து எழுதுதல், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்து எழுதுதல், இந்த மாதிரி 2 விஷயம் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒன்று வந்துடுது சிம்பிளாக. அதுக்கப்புறம் தமிழ் மொழி அறிதல் அப்படிங்கிறதுலேருந்து இந்த ஒரு 20 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. சரி சார், இதெல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கு வந்து எளிமையாக தான் இருக்குது. இதை பார்க்கும்போது என்னால் வந்து இந்த 40 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தோணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உங்களுடைய பார்வையில் சரி. இப்போது நம்ம சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1:10. நம்ம சொன்ன மாதிரி போஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு ஆகலைனா கூட எப்படினாலும் தோராயமாக 70,000 பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, முதன்மை தேர்வு எழுதுவாங்க. அப்போது பேப்பர் 1 70,000, பேப்பர் 2 70,000, மொத்தம் எத்தனை பேர், 140,000 பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணணும். இது வந்து ஒரு ஹெர்குலியன் டாஸ்க், ஒரு மிக கடினமான வந்து ஒரு வேலை. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த பேப்பர் 1 எவாலுவேஷனை ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சரியா, இட்ஸ் அ ப்ரிடிக்ஷன், நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், பட் நான் வந்து உங்களை வந்து என்ன ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். சரியா,
அப்புறம் பொதுவாகவே வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷனுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு சரியான விடை தெரிந்து சரியான குறியீட்டை தேர்ந்தெடுத்தா ஒரு மார்க் உறுதி. ஆனால் அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவை பொறுத்த வரைக்கும் திருத்துறவர் எத்தனை மதிப்பெண் அவருக்கு போடணும்னு நினைக்கிறாரோ அத்தனை மதிப்பெண் போட்டால் மட்டும்தான் என்ன நீங்கள் இது பண்ணலாம். உதாரணமாக நீங்கள் குரூப் டூ எடுத்துக்கலாம் இல்லை குரூப் ஒன் எடுத்துக்கலாம். உதாரணமாக ஒரு பத்து மார்க் கேள்விக்கு வந்து எவ்வளவு வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஏழு மார்க் எட்டு மார்க் அப்படின்னு போடுவாங்க. அது ஒரு லிபரல் வேல்யூவேஷனாக இருந்தால். ஒரு ஸ்ட்ரிக்ட் வேல்யூவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை விட குறைவாக தான் வந்து வரும். சரி, இந்த எவால்யூஷனுக்குள்ளே நம்ம வந்து போக வேண்டாம். சரியா, அது ஒரு அது எவால்யூஷன் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை. ஆனால் இந்த பேப்பர் டூ கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் தான் நடக்கும், மார்னிங் நடக்காது. மார்னிங் வந்து பேப்பர் ஒன்று தான் நடக்கும், ஆஃப்டர்நூன் தான் என்ன சாரி மார்னிங் வந்து பேப்பர் டூ, ஆஃப்டர்நூன் வந்து பேப்பர் ஒன்று வந்து நடக்கும். இந்த பேப்பர் ஒன்று அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அதிகமான நடைமுறை சிக்கல்களை வந்து கொண்டு வந்தது. இந்த இதை இந்த முழு வினாக்களையும் என்ன நீங்கள் தமிழில் தான் எழுதணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சார் திருக்குறள் எல்லாம் இங்கிலீஷில் எழுதலாம்னு சொன்னாங்களே அதெல்லாம் பழைய சிலபஸ், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அப்போது இந்த பேப்பர் அப்படிங்கிறது தமிழ் டிரான்ஸ்லேஷனை தவிர்த்து, இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் இதில் தான் எழுதணும், தமிழ் வடிவத்தில் தான் எழுதணும். அப்போது கூடுமான வரை பிழை இல்லாமல் வந்து எழுதணும். சரியா, பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதப்படியே அது அல்லது வினாத்தாளில் குறிப்பிட்டுள்ளபடியே. சரியா, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யூ கேனாட் ஸ்கிப். எனக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் தெரியல அப்படின்னு விடக்கூடாது, பட் எல்லாருமே அட்டன் பண்ணிடுவீங்க, இது பெரிய பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் சொல்கிறோம். சரியா சார், இந்த பேப்பரில் வந்து அப்படி என்ன சார் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போது நீங்கள் அட்லீஸ்ட் 80 மார்க்குக்கு ஒரு 70 மார்க்குக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் 40 மார்க் கிடைக்கும். ஆனால் அவங்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது அப்படின்னா சும்மா அட்டன் பண்ணால் எனக்கு 40 மார்க் வந்துருக்கும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது ஒரு தவறான அணுகுமுறை, இதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும். ஆனால் பேப்பர் டூ அளவுக்கு கவனம் செலுத்தணுமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு தனியாக எஃபோர்ட் போடணுமா அப்படின்னு கேட்டாலும் வந்து கிடையாது. ஆனால் தினசரி நீங்கள் தினமணி அல்லது தமிழ் இந்து இந்த இரண்டு செய்தித்தாள்களில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வாசிக்கணும். சரியா, இந்த தேர்வுக்கு வந்து முக்கியமாக தேவை ஒரே ஒரு விஷயந்தாங்க, ரீடிங் ஸ்கில்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாசிப்பு திறன். இந்த வாசிப்பு திறன் தான் இந்த எக்ஸாமினேஷனில் முக்கியமான ரோல் பிளே பண்ணும், ஒன்றும் இல்லை. ஸோ நான் சொல்கிறது சாரி சும்மா சொல்கிறேன் நினைக்க வேண்டாம், போயிட்டு இந்த க்வெஸ்சன் பேப்பருக்கு ஒரு திருக்குறளுக்கு கட்டுரை எழுத உட்காருங்க, எவ்வளோ தூரம் கட்டுரை எழுத வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் படிச்சு தான் எழுதணும்னு கிடையாது, சார் குவாலிஃபைங் பேப்பர் தானே, சும்மா வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா, அடுத்து எஸ்பெஷலி இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குல்ல, இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனையும் படித்து எல்லா கேள்விக்கும் விடை எழுத முயற்சி பண்ணுங்கள். அப்படி விடை எழுத முயற்சி பண்ணும்போது முதல் விஷயம் எவ்வளவு நேரம் ஆகுது, இது முதல்ல. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீலிங் கொடுக்கு. சரியா, ஸோ இரிட்டேட்டிங்கான ஃபீலிங் அப்படின்னா நீங்கள் வாசிக்கும் போது தெரியும், அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு நம்மளை அறியாமலே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு எரிச்சல் அப்படிங்கிறது வந்து வரும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நாம் வாசிக்கக்கூடிய அந்த திறனை வந்து அதிகமாகவே இழந்துட்டோம். நீங்கள் நோ ப்ரிலிமினரிக்கு படித்தா கூட என்ன யாரா ஒன்றுவேடா போடுவா, எங்கடா கொஷின்லாம் ஒன்றுவேடா இருக்கும் அப்படி தான் பார்த்து பார்த்து படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ரொம்ப சுத்தம், எல்லாம் ஷார்ட் வேர்டே யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம். ரெண்டாவது, இதற்கு அடுத்தபடியாக மீம்ஸ். அப்போது நமக்கு பக்கம் பக்கமாக இருந்தாலே வாசிப்பதற்கு ஒரு அலர்ஜி மாதிரி ஒரு எரிச்சல் மாதிரி வந்து வரும். அப்போது எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு இந்த எரிச்சல்லாம் வரக்கூடாது. இந்த கேள்வி அதுவும் இந்த கேள்வி விடை தேடுறீங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா கீழே இந்த இதுலேருந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க, இதுக்கு நீங்கள் விடை தேடும் போது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபீல் வரும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் ரீட் நியூஸ் பேப்பர் ரெகுலர்லி. பேப்பர் ஒன்றுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது இந்த ஒன்றே ஒன்று. சார் இதுக்கு அப்போ வேறு புக்கெல்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கல்ச்சருக்கு மட்டும் ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க.
பட் திருக்குறளுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் நீங்கள் வந்து படித்து ஆகணும், திருக்குறளுக்கு மட்டும். சரியா? இன்னொன்று, இந்த சிலபஸ் கொடுத்துருக்காம பாருங்க, இந்த சிலபஸ் அப்படிங்கிறது வந்து இந்த எல்லாத்துக்குமே திருக்குறள் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய அஞ்சு, இந்த மாதிரி நாலு இருக்கு பாருங்க, மொழிபெயர்ப்பு, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல், தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தல், சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், இந்த ஐந்துக்குமான பாடத்திட்டம் அப்படிங்கிறது இதுதான். தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள், அறிவியலும் தொழில்நுட்பமும், கலையும் பண்பாடும், பகுத்தறிவு இயக்கங்கள், இக்கால தமிழ் மொழி, இப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து டாபிக், இந்த ஒன்பது டாபிக்குமே வந்து எங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருந்தால் வரும். அவன் டிரான்ஸ்லேஷனுக்கு திராவிட இயக்கத்திலேருந்து கேட்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. அவன் சமீபத்தில் இஸ்ரோவுடைய செயற்கைக்கோளை பற்றி கட்டுற வந்துச்சுன்னா அதிலிருந்து கூட அவன் கேட்கலாம். இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகளை பொறுத்தவரைக்கும் இப்போ ஒரு ஆன்கோயிங் கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்கு இல்லையா, பெட்ரோல் விலை குறைப்பு, இந்த விஷயத்தை கூட கட்டுரையாக கேட்கலாம். அப்போது இந்த செய்தித்தாள் நீங்கள் தினசரி படிக்கிறது அப்படிங்கிறது இந்த சிலபஸை உங்களை அறியாமலே கவர் பண்ணும். ஒன்று. இன்னொன்று, எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு ரொம்ப அமைதியாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மென்டாலிட்டியை உங்களுக்கு வந்து வழங்கும். இதை ரெண்டையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணணும். இந்த கடைசி இருக்குது இல்லையா, இந்த கடைசி இருக்கிறது பெரும்பாலும் வந்து எழுதிடுவாங்க, பட் சார் எனக்கு தமிழே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிழை திருத்தம் தொடர்பான சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கைடில் இருக்கும், பட் நம்ம வந்து இதில் எக்ஸ்க்ளூசிவாக இதுக்கும் வந்து நோட்ஸ் கொடுப்போம். சரியா? அப்போது இந்த விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா பேப்பர் ஒன் குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்பவும் சிம்பிளான விஷயம் தான், ஆனால் நான் சொல்கிறது வந்து என்ன, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், இதை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா, பேப்பர் ஒன்று குவாலிஃபை ஆகலை அப்படின்னா சிக்கல். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பொங்கல் திருவிழா பற்றி ஒரு கட்டுரை கேட்கலாம், 300 வார்த்தை. இப்போது தயவுசெய்து இந்த ஒரு கேள்வியை நீங்கள் என்ன பண்ணி தான் பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு கேள்விக்கும் எவ்வளவு நேரம் எடுக்கப்படுகிறது, அப்புறம் இந்த கொஷினுக்கான இதெல்லாம் எழுதும்போது எப்படி உங்களுக்கு வந்து என்ன விதமான சவால்களை எதிர்கொள்றீங்க. டிரான்ஸ்லேஷன்னா உங்களால் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா, இங்கிலீஷ் டு தமிழ் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதா, என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, இந்த எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிங்கன்னா பேப்பர் ஒன்னுடைய முக்கியத்துவம் புரியும். சரியா? ஏன் பேப்பர் ஒன்று நம்ம இந்த அளவுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸில் சாரி மெயின்ஸில் பேப்பர் ஒன்றில் சப்போஸ் வந்து லிபரலா திருத்தி 60,000 பேர் குவாலிஃபை ஆனாலும் என்ன, இங்கேயும் 60,000 பேப்பரை மெயின்ஸ் பேப்பரை திருத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கூடுமான வரைக்கும் பேப்பர் ஒன்றை ஒரு ஃபில்ட்ரிங் ப்ராசஸாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபில்ட்ரிங் ப்ராசஸ் இந்த சென்ஸ் என்னென்ன என்ன இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்ட் அவால்வேஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். என்ன சார் மற்ற சப்ஜெக்ட்லாம் போடாமல் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் பாஸ் பண்ணால் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் என்ன பேப்பர் டூவே வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் டூவில் நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வரக்கூடிய அளவுக்கு எழுதியிருந்தா கூட பேப்பர் ஒன்றில் குவாலிஃபை ஆகலைன்னா உங்கள் பேப்பர் பிகம் இன்வேலிட். சரி சார், திருக்குறள் எப்படி சார் கட்டுரை எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திருக்குறளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான கட்டுரைகள் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் அவங்க எழுதுனது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனது முன்னாடி சிலபஸ்க்கு. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க கேட்டிங்கன்னா தெரியும் ஒன்று எவ்வளோ நேரம் வந்து எடுத்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இதுதான் வந்து சுருக்கி வரைதலுக்கான ஒரு மாதிரி. இது திருக்குறள் கட்டுரை. நாட்டை ஆள்வோருக்கான தகுதி மற்றும் வள்ளுவருடைய இயல்புகளை பற்றி வள்ளுவருடைய கருத்துக்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படிங்கிற சொல்லிட்டார். அப்போ எப்படி எழுதியிருக்காங்க, அரசன் எப்படி இருக்கணும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்பெறும், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? அப்போ இந்த மாதிரி தான் அபிஷியல் கட்டி தான் இதான். சரி, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அபிஷியல் லெட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும். அபிஷியல் லெட்டருக்கான ஃபார்மேட் அப்படிங்கிறதே இதுதாங்க. நிறைய பேர் வந்து அஃபிஷியல் லெட்டர்னா இங்கே வரும் அப்படின்றதுலாம் கிடையாது, இதுதான் அஃபிஷியல் லெட்டருக்கான ஒரு ஃபார்மேட்.
ஸோ இந்த பேசிஸ் எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இந்த பேப்பர் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பேப்பர் ஒன்றுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவோம். இப்போ இதில் இந்த மாதிரியான டாபிக் பேசிஸில் உங்களுக்கு வந்து பேப்பர் ஒன்றுக்கு திருக்குறளுக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது, சரியா? அப்புறம் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் புக்கிலருந்து எடுக்கணும்னு கிடையாது, அவங்க எங்கேயாவது இடத்துல இருந்து என்ன காப்பி பண்ணி போடுவாங்க. சில பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய என்ன சவால்கள் வந்து ஒரு ரியல் டைமில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த பேப்பர் ரொம்ப சிம்பிள். இதை பயங்காட்டுறதுக்காண்டி கிடையாது, இதனுடைய தன்மையை வந்து உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், சரியா? அதனால தான் நான் பேப்பர் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ முதல்ல வந்து தகுதி பெற்றாதான் என்ன போட்டிக்கே போக முடியும், போட்டிக்கு போகணும் அப்படின்னா இந்த இதில் வந்து தகுதி பெறணும். நம்மக்கிட்ட குரூப் டூ மெயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு May 29th ஸ்டார்ட் ஆகுது, ஆன்லைன் ஆஃப்லைன், சரியா? நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்பு ரெண்டுமே இருக்குது, சரியா? அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ் தனியாக இருக்குது. டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின் ஆன்சராக தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், சோர்ஸ் வராது. கிளாஸஸ்க்கு மட்டும்தான் என்ன உங்களுக்கு வந்து சோர்ஸ் வரும். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காலோ வாட்ஸ்அப்போ பண்ணலாம். மற்ற ஷெடியூல் வந்து நான் உங்களுக்கு விரைவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் அப்பப்போ கொஞ்சம் நாள் வந்து சின்ன சின்ன வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரியா? சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேட்கலாம். ரைட், தேங்க்யூ.